குட் மார்னிங் மக்களே, வெல்கம் டு வைஷ்ணவ் இன்ஃபோபை சேனல். நான் உங்கள் வைஷ்ணவி வசந்த். நேற்று G20 என்ன, அதோட மீட்டிங் எங்கே நடந்துச்சு, என்ன அதான சிறப்பு, அது எல்லாமே நம்ம பார்த்தோம். இன்றைக்கி என்ன நடந்தது மீட்டிங்கில், சில சுவாரஸ்ய சம்பவங்கள் என்னென்ன, என்ன அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு விஷயத்துக்கும், அதை பற்றி இன்றைக்கி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இந்தோனேஷியாவில் வந்து பாலி தீவில் வந்து நேற்று தொடங்கிய, அதாவது 16th வந்து தொடங்கிய G20 மாநாட்டில் வந்து பங்கேற்று பேசிய பிரதமர் மோடி வந்து உக்ரைன் போர், பருவநிலை மாற்றம் போன்ற உலகளாவிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ப்பதில் ஐநா உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகள் எல்லாமே வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னு குற்றம் முன்வைச்சார். ஸோ இவற்றில் சீர்திருத்தங்கள் வந்து மேற்கொள்ள உலக தலைவர்கள் எல்லாருக்குமே வந்து அழைப்பு விடுத்தாங்க. அதில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரான், இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனாக் அப்படின்னு உலக தலைவர்கள் எல்லாமே வந்து சந்தித்து பேசினாங்க. ஸோ உக்ரைனில் விவகாரத்தில் வந்து பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்பட வேண்டுமானால் மாநாட்டில் அவர் வலியுறுத்தினார். இதை பற்றி பேசினாங்கன்னா உணவு, எரிசக்தி பாதுகாப்பு, டிஜிட்டல் பரிமாற்றம் மற்றும் சுகாதாரம் எல்லாமே இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து பிரதமர் மோடி வந்து என்ன சொன்னார்னா, பருவநிலை மாற்றம், கொரோனா தொற்று, உக்ரைன் போர், அதோட காரணமாக ஏற்படும் உலகளாவிய பிரச்சனை அனைத்துமே வந்து உலகம் முழுவதும் பெரிய ஒரு கன்ஃபியூஷனாக ஏற்படுத்தியிருக்கு. அதாவது சர்வதேச விநியோக சங்கிலிகள், அதோ அந்த செயின் வந்து முற்றிலும் தகர்ந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அத்தியாவசிய மற்றும் அடிப்படை தேவை உள்ள பொருட்களும் உலகம் முழுவதும் தட்டுப்பாடாக இருக்குது. இதில் ஒன்று ஹைலைட்டடாக என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்றைய உர தட்டுப்பாடு தான் நாளைக்கு உணவு தட்டுப்பாடுக்கான பிரச்சனைக்கான அறிகுறி அப்படின்னு சொல்லியிருக்காரு பிரதமர் மோடி. இந்த பிரச்சனைக்கு வந்து உலகம் இன்றும் தீர்வு காணாமல் இருக்குது. உரம் உணவு தானிய விநியோக சங்கிலியை வந்து நிலையாக உறுதியாக வைத்திருக்க நாம் பரஸ்பர ஒப்பந்தங்கள், அதாவது அக்ரிமெண்ட் வந்து செஞ்சிருக்க வேணும் அப்படின்னு அழைப்பு வந்து விடுத்திருக்காரு பல நாட்டு தலைவர்களிடம். ஸோ இது போன்ற பிரச்சனைகள் வந்து தீர்க்கிறதுனால ஐநா போன்ற பல்வேறு சர்வதேச அமைப்புகள் வந்து வெற்றி பெறவில்லை, அதை நம்ம ஒப்புக்கொண்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதற்கான தகுந்த சீர்திருத்தங்களை வந்து கொண்டு வர நாம் தவறவிட்டோம், அதனால் மாநாடு முக்கியத்துவம் பெற்றுள்ளது, இனியாவது இந்த உலகளாவிய பிரச்சனை தீர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப வலியுறுத்தி சொல்லியிருக்காரு பிரதமர் மோடி. புத்தர் காந்தி பிறந்த புனித மண்ணில் வந்து புனித பூமியில் G20 கூட்டம் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கு இல்லையா நியூடெல்லியில். ஸோ அது அமைதி குறித்த வலுவான செய்தி வந்து உலகிற்கு வந்து நம்ம எடுத்துட்டு போகணும் அப்படின்னு அவரோட விஷ் அண்ட் ஆம்பிஷன் கூட. ஸோ இதுதான் அங்கே பேசியிருக்காரு. என்னதான் G20 மீட்டிங் வந்து பரபரப்பாக இருந்தாலுமே வந்து அவர் வந்து உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட ஒவ்வொரு தலைவரையுமே வந்து க்ரீட் பண்ணியிருக்காரு, அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி பலருடைய கான்வர்சேஷன் வந்து தனித்தனியாக வந்து டீல் பண்ணி பேசியிருக்காரு. அவர் வந்து இன்னுமே பல லீடர்ஸ் கிட்ட பேச வேண்டியது இருக்குங்கிறது கூடயும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வகையில் வந்து ஜோ பைடன், மோடி அவங்களுடைய க்ரீட்டிங் கான்வர்சேஷன் அவங்களது எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோன்னா, அவங்க ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் ஸ்ட்ராங் படுத்தணும் அப்படிங்கிறத வந்து முன் வச்சிருக்காருன்னு சொல்லலாம். அதாவது குறிப்பாக எதுலன்னு பார்த்தோன்னா, டெக்னாலஜி வைஸ்லேயும் சரி, இல்லை மேம்பட்ட கணினி தொழில்நுட்பங்கள்லேயும் சரி, செயற்கை நுண்ணறிவு அந்த மாதிரி அக்ரிமெண்ட் வந்து அந்த பாண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு அதை ஆர்கியூ பண்ணிட்டு அதெல்லாம் பேசியிருக்காங்க. ஸோ இந்தியா அமெரிக்கா கூட்டணி வந்து பலப்படுத்துறதுக்கு வந்து தொடர்ந்து ஆதரவு அளித்த அமெரிக்கா, அதாவது ஜோ பைடன் அவர்களுக்கு பிரதமர் மோடி வந்து நன்றி தெரிவிச்சிட்டாருன்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்க ரெண்டு லீடர்ஸுமே வந்து உக்ரைன் பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது உக்ரைன் போர் வந்து ஏற்பட்டுள்ள தாக்கங்கள் வந்து இரு தலைவர்களுமே வந்து ஆர்கியூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உக்ரைன் போர் வந்து இரு தலைவர்களிடையே ஒரு பெரிய தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கு, நிறைய பேருக்குமே அந்த தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கு. இருந்தாலுமே அவங்க ரெண்டு பேரும் வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான் அப்படிங்கிற நாடுகள் வந்து கூட்டமைப்பான குவாட், இந்தியா, இஸ்ரேல், ஐக்கிய அரபு அமீரகம் அதாவது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், அமெரிக்கா, அதோடைய கூட்டமைப்பு வந்து I2U2 அப்படின்னு புதிய அமைப்புகளான இந்தியா அமெரிக்கா வந்து இடையே நெருக்கமான ஒத்துழைப்பு பிரதமர் மோடியும் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனும் திருப்பி அதாவது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக சொல்லியிருக்காங்க, திருப்தியாக தெரிவிச்சிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கிலாந்து தலைவருடன் பேச்சை மேற்கொண்டிருக்கிறான்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து செனகல் அதிபர் மேக்கி சால், நெதர்லாண்டு அதிபர் வந்து மார்க் ரூட், அவங்க எல்லார்ட்டையுமே வந்து சந்தித்து பேசியிருக்காருன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்திய வம்சவளையை சேர்ந்த
இங்கிலாந்து நாட்டுடைய பிரதமர் ரிஷி சுனாக், அது வந்து ஃப்ரம் இந்தியாங்கிறதுனால அவர் கொஞ்சம் ஸ்பெஷலாக நார்மலாக பேசியிருக்காருன்னு சொல்லலாம். இன்னுமே ஸ்பெஷல் டீட்டெயிலாக பேசணும் அப்படின்னு விரிவான பேச்சுவார்த்தை வந்து இனிமேல் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தோனேஷியாவில் வந்து வெல்கம் பண்ணுறப்போ வந்து பல நாட்டு லீடர்ஸ் வந்து நம்மளுடைய கண்ட்ரிக்கு வர்றப்போ வந்து ஏதோ செலிப்ரேஷன் நடக்கணும் இல்லையா, ஸோ அதை வந்து திருவிழா கொண்டாட்டமாக கருதி வர்ற சீஃப் கெஸ்ட் எல்லாருமே வந்து ட்ரம்ஸ் ப்ளே பண்ணி வந்து வெல்கம் பண்ணுறாங்க. அங்கே வந்து நரேந்திர மோடி வந்து ஸ்பெஷலாக என்ன பண்ணியிருக்காருன்னா, அங்கே வாழ்கிற இந்தியன்ஸ் எல்லாருமே மீட் பண்ணி எல்லாருமே க்ரீட் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய வாழ்த்துக்கள் எல்லாமே பெற்று கைகூப்பி வணங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலாக என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரும் சில வினாடிகள் வந்து ட்ரம்ஸ் வந்து ப்ளே பண்ணி அவரும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். நரேந்திர மோடி பல லீடர்ஸோடு எப்படி விஷ் பண்ணார், என்ன பேசினார் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ வந்து ஜோ பைடன், ஜின்பிங் வந்து என்ன பேசிட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கீரியுமா பாம்புமா இருக்கிற அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருந்துச்சு, அதாவது வரி விதிப்பில் தொடங்கி தாய்வான், ஹாங்காங், உய்கூர் அப்படின்னு இன முஸ்லீம்கள் மீதான அடக்குமுறை, தென் சீனா அதாவது சவுத் சைனா கடல் பிரச்சனை அப்படின்னு பல்வேறு விவகாரங்கள் வந்து இரு நாடுகளுக்குமே வந்து ஒரு எலியும் பூனையுமா மோதி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ட்ரம்ப்புக்கு பிறகு அமெரிக்கா ஜனாதிபதி பொறுப்பை ஏற்ற ஜோ பைடன் சீன விவகாரத்தில் முந்தைய அரசின் கொள்கையை வந்து கடைபிடிப்பதனால்தான் இரு நாடுகள் இடையிலான மோதல் வந்து இன்னுமே தொடருது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக தாய்வான் விவகாரத்தில் வந்து சீனாவிடம் ஜோ பைடன் வந்து கடும் போக்கை வந்து கையாண்டு இருக்கிறார் அப்படிங்கிறாங்க. சீனாவின் கடும் எதிர்ப்பை மீறி அமெரிக்க நாடாளுமன்ற சபாநாயகர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நான்சி பெலோசி அவர் வந்து தாய்வானுக்கு சென்று எரியிற தீயில எண்ணெய் ஊட்டுறது போல அவர் வந்து இரு நாடுகளுக்கு இடையிலான மோதலை வந்து இன்னும் தீவிரப்படுத்திடுறாரு. ஸோ அமெரிக்க ஜனாதிபதி வந்து பொறுப்பேற்ற பிறகு ஜோ பைடன், சீன அதிபர் ஜின்பிங் பல முறை வந்து டெலிஃபோன் வந்து கான்வர்சேஷன் வந்து போயிட்டு இருந்திருக்கு. அப்போது எல்லாமே வந்து தாய்வான் விவகாரத்தை மட்டுமே வந்து பேசியிருக்காங்க, அவங்க பரஸ்பர எச்சரிக்கையுமே வந்து விடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த சூழ்நிலையில் வந்து இந்தோனேஷியாவில் வந்து அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுறப்ப வந்து பலருடைய பல தலைவர்களுடைய எதிர்பார்ப்புமே வந்து அவங்க இது வந்து ஸ்மூத்தாக முடியுமா, அவங்க கான்வர்சேஷன் வந்து ஸ்மூத்தாக முடியுமா அப்படின்னு பல பேர் வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஜின்பிங்கிடம் பார்த்து சொல்கிறார், உங்களுக்கும் எனக்கும் இடையான தனிப்பட்ட முறையில் வந்து தொடர்பை திறந்து வைக்க நான் உறுதி மேற்கொள்கிறேன். ஆனால் நமக்கு முன்னால் நமது அரசாங்கங்கள் வந்து இருக்குது, நம்ம கவர்மெண்ட் இருக்குது, நம்முடைய இரு பக்கமுமே இரு நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனைகள் வந்து சமாளிக்கும் வாய்ப்பை வந்து நாம் மேற்கொள்ள வேண்டியது தான். ஸோ நம்ம வந்து சுமூகமாக தீர்த்துட்டு நம்மளுடைய உறவை வந்து இன்னும் உயர்த்திக்கணும் அப்படின்னு வந்து முன்வைக்கிறாரு. இன்னுமே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, தற்போது சீனா அமெரிக்க உறவுகள் வந்து இது போன்ற சூழ்நிலையில் இந்த மாதிரி சூழ்நிலையிலலாம் இருக்குது, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ அனைவருமே வந்து அதிகம் கவலைப்படுறோம், ஏன்னா நமது இரு நாடுகளுமே வந்து மக்கள் அடிப்படை நலனுக்கு உகந்தது அல்ல அப்படிங்கிறாரு. அதோடு சர்வதேச சமூகமும் நம்மிடம் இருந்து எதிர்பார்ப்பது இதுவல்ல. ஸோ நம்மக்கிட்ட இருந்து மக்கள் வந்து இன்னும் சேஃப்டியாக ஃபீல் பண்ணணும், இன்னுமே வந்து ரூல்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு வரணும், இதை வந்து அவங்க எதிர்பார்க்கலை அப்படின்னு சொல்கிறாரு. அது உண்மைதான். அதே மாதிரி இரண்டு பெரிய நாடுகள் தலைவர்கள் வந்து அவங்க இருக்கிற முறை வந்து ஸ்ட்ராங் பாண்ட் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இரு தரப்புகள் உறவுகள் வந்து முன்னோக்கி செல்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து சரியான திசையாக கண்டறிஞ்சு நம்ம வந்து உறவை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. கடைசியில் ஃபைனலில் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஜின்பிங் வந்து ஒரு எச்சரிக்கை விடுறாரு. அதாவது இருவருக்குமே இடையிலான பேச்சுவார்த்தை வந்து நியர்லி ஒரு 3 hours வந்து போயிருக்குன்னு சொல்லலாம். அந்த 3 hours கான்வர்சேஷனில் வந்து பேச்சுவார்த்தையின் போது உக்ரைன் போர் குறித்து இவங்களுமே வந்து கவலைப்பட்டிருக்காங்க. ஜின்பிங் அவர்கள் வந்து ஒரு செக் வைக்கிறாரு, அவங்க கான்வர்சேஷன் வந்து ஜோ பைடனுடன் ஒரு 3 hours போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து உக்ரைன் போர் பற்றிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தாய்வான் பிரச்சனைக்கு திரும்பவும் அது பேக் டு ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் வந்து பேசுகிறாங்க. அணு ஆயுத அச்சுறுத்தலோடு வந்து ரஷ்யா அவர்கள் வந்து கண்டிக்கிறாங்க, ஏன்னா உக்ரைனில் அவ்வளோ போர் வந்து நடந்திருக்கு, அதனால் அவங்க வந்து கண்டிக்கிறாங்க ஆஸ் அ லீடர்ஸாக. கண்டிச்சுட்டு கடைசியில் நான் சொன்ன மாதிரி தாய்வான் மேட்டருக்கு வந்து திரும்பவும் வர்றாங்க. அந்த தாய்வான் நோக்கிய சீனாவின் வற்புறுத்தல் மற்றும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் வந்து அமெரிக்கா வலுவாக எதிர்ப்பதாக ஜோ பைடன் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அதே சமயம் வந்து தாய்வான் பிரச்சனையில் அமெரிக்கா வந்து சிவப்பு கோட்டை வந்து தாண்டக்கூடாது அப்படின்னு ஜின்பிங்கும் வந்து எச்சரிச்சிருக்காரு. ஸோ இன்றைக்கான இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.